வணக்கம் நண்பர்களே, பாண்டிச்சேரி பெட்டில் சாப்பாக உங்களை அன்போடு வரவேற்கிறேன். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நான் ரொம்ப எக்ஸைட்டடாக இருக்கேன். ஃபஸ்ட் டைம் பீட்டா ப்ரீட் பண்ணேன், அந்த ஃபஸ்ட் அட்டெம்ப்ட்லேயே ப்ரீடிங் சக்ஸஸ் ஆகிடுச்சு. ஸோ இந்த வீடியோவில் நான் என்னென்ன ஸ்டெப்ஸ்லாம் ஃபாலோ பண்ணேன், என்னென்ன மிஸ்டேக்ஸ்லாம் பண்ணேன், என்னோடய ஃபுல் எக்ஸ்பீரியன்ஸை மட்டும் நான் இந்த வீடியோவில் ஷேர் பண்ண போகிறேன். பேரை செட் பண்ணதுலேருந்து ஃப்ரைஸ் ஃப்ரீ ஸ்விம்மிங் வரைக்கும் நான் சொல்ல போகிறேன். ஸோ மறக்காமல் இந்த வீடியோ கடைசி வரைக்கும் பாருங்கள். கீழே டிஸ்கிரிப்ஷனில் டைம் ஸ்டாம்ப்ஸ் கொடுத்துருக்கேன், உங்களுக்கு தேவையான பாயிண்ட்டை நீங்கள் டைரெக்டாக கிளிக் பண்ணி கூட பார்த்துக்கலாம். ஸோ வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இன்னைய டாப்பிக்கில் போகலாம். வீடியோக்கு போகிறதுக்கு முன்னாடி, நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா மறக்காமல் கீழே இருக்கிற அந்த சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், நான் ப்ரீட் பண்ண போகிற பீட்டா வந்து நீமோ கேண்டி. ஃபஸ்ட்டு பார்த்தது மேலு, இது வந்து ஃபீமேலு. கலரேஷன்லாம் சூப்பராக இருக்குது. இதில் தான் நான் ப்ரீடிங் ரிசல்ட் எடுத்திருக்கேன். ஸோ ஒன் பை ஒன்னாக இப்போ நம்ம பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், பீட்டா ப்ரீடிங் ஸ்டார்ட் பண்ணதுக்கு முன்னாடி உங்கள் ஃபிஷ் ப்ரீட் ஆகுதோ இல்லையோ லைஃப் ஃபீட் கண்டிப்பாக ப்ரிப்பேர் பண்ணி வச்சுக்கோங்க. லைஃப் ஃபீட் இருந்தால் மட்டும்தான் உங்கள் பீட்டா ஃப்ரைஸை நீங்கள் காப்பாற்ற முடியும். காமனாக யூஸ் பண்ணுற லைஃப் ஃபீட் பார்த்தீங்கன்னா வினிகர் ஈல் இருக்குது. வினிகர் ஈல் வந்து ஒன்லேருந்து ரெண்டு வாரத்துக்குள்ளே நீங்கள் கல்ச்சர் பண்ணிடலாம். ஸோ அதுக்கேற்ற மாரி வாங்கி வச்சுக்கோங்க. அப்புறமா இன்ஃபோசூரியா இருக்குது, இது வீட்லேயே நீங்கள் கல்ச்சர் பண்ணலாம். ஆனால் இதை நீங்கள் நம்ப முடியாது, ஆனால் கல்ச்சர் ஆகிறதுக்கு ப்ரெடிக்ட் பண்ண முடியாது நம்ம அதனால். அதனால் அதை மட்டுமே நம்பி இருக்க முடியாது. இதை விட பெஸ்ட்டு என்னென்னா பிரைன் ஷிம்ப் தான். நான் வந்து பிரைன் ஷிம்ப் தான் யூஸ் பண்ணேன். இதை நீங்கள் ஹேட்ச் பண்ணி ஆகணும். 24 to 36 ஹவர்ஸில் ஹேட்ச் ஆகிடும். இதையும் நீங்கள் ஃப்ரைஸ்க்கு ஃபீட் பண்ணலாம். ஸோ எதுவாக இருந்தாலும் ப்ரீடிங் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி இதை ரெடி பண்ணி வச்சுட்டு அப்புறமா ப்ரீடிங் ஸ்டார்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட், டேங்க் லொக்கேஷன். டேங்க் லொக்கேஷன் ரொம்ப முக்கியம் நண்பர்களே. இது எதுக்கு நான் சொல்கிறேன்னா, பீட்டா வந்து லைவ் பேரஸ் இல்லை, எக் வச்சுட்டு அப்புறம் தான் ஃப்ரைஸ் ஹேட்ச் பண்ணும். ஸோ நீங்கள் வார்மான பிளேஸை தான் சூஸ் பண்ணணும். அதேமாரி எந்த டிஸ்டர்பன்ஸும் இல்லாத பிளேஸை தான் சூஸ் பண்ணணும். நான் என்னோடய ரூமில் தான் செட் பண்ணியிருக்கேன். இங்கே வந்து ரொம்ப வார்மாக இருக்கும், அதனால் நான் இந்த ரூமை செட் பண்ணியிருக்கேன். பீட்டா ப்ரீடிங் அப்போது பபுள் நெஸ்ட் கட்டும். அந்த பபுள் நெஸ்ட்டுக்காக தான் நான் இந்த கவர் யூஸ் பண்ணியிருக்கேன். அந்த கவர் மூவ் ஆகாமல் இருக்கணுன்றதுக்காக தான் இந்த டேப்பும் நான் யூஸ் பண்ணியிருக்கேன். நீங்கள் லைவ் பிளான்ஸும் யூஸ் பண்ணலாம், ஆனால் நான் லைவ் பிளான்ஸ் யூஸ் பண்ணல. அதோடய ரீசன் வந்து நான் பின்னாடி சொல்கிறேன். அதேமாரி நான் பாதாம் லீஃபும் போட்டு வச்சுட்டேன். இது ஒரு ஐடிங் பிளேஸாக கூட இருக்கும். அதேமாரி நல்ல ஒரு பிஹெச் மெயின்டெனன்ஸ் இது கொடுக்கும். அதனால நான் பாதாம் லீஃப் போட்டு வச்சுட்டேன். இது டே ஒன். இப்போ நம்ம மேல் பீட்டாவை இன்ட்ரடியூஸ் பண்ணலாம். இப்போ ஒரு 24 hours வரைக்குமே இது மட்டுமே இருக்கலாம். கொஞ்சம் அந்த டேங்க்குக்கு அது பழகணும், அப்போ தான் அது பயப்படாது. அதனால தான் அந்த 24 hours சொல்கிறேன். இப்போ நீங்கள் மேல் பீட்டை விட்ட உடனே ஃபீமேல் பீட்டை விட்டிங்கன்னா மேல் பீட்டாவும் பயத்தில் இருக்கும், ஃபீமேல் பீட்டாவும் பயத்தில் இருக்கும். ஸோ ப்ரீடிங் நடக்கிறது கொஞ்சம் கஷ்டமாகிடும். ஸோ மேல் பீட்டாவுக்கு கொஞ்சம் டைம் கொடுங்க. அதேமாரி இன்னொரு விஷயம் என்ன நோட் பண்ணோன்னா, அது ஃப்ரீயாக எங்கே பார்த்தாலும் அந்த ஈச் கார்னர் வந்து சுற்றுதான் மட்டும் செக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் அந்த பயத்தில் இல்லைன்னு நம்மளுக்கு தெரிய வரும். ஃப்ரெண்ட்ஸ், நான் வந்து ஃபீமேல் பீட்டை இன்ட்ரடியூஸ் பண்ணதுக்கு நான் பாட்டில் யூஸ் பண்ணுறேன். இதை டாப்லேயும் பாட்டம்லேயும் கட் பண்ணி வச்சுட்டேன். நீங்கள் கிளாஸ் கூட யூஸ் பண்ணலாம். கிளாஸ் யூஸ் பண்ணோன்னா கொஞ்சம் பபுள்னஸ்லாம் கலையிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் நான் பாட்டிலே யூஸ் பண்ணுறேன். இது எதுக்கு இவ்வளோ பெருசு கட் பண்ணி வச்சுருக்கேன்னு நான் ரீசன் இப்போ சொல்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ஃபீமேல் பீட்டை இன்ட்ரடியூஸ் பண்ணோடனே மேல் வந்து இதை ஃப்ளாரிங் பண்ணோம், அப்புறம் அடிக்க ட்ரை பண்ணோம். அப்போ இந்த பாட்டில் வந்து டிஸ்லோகேட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால தான் நான் டாப்புக்கு ஏற்ற மாரி மூவ் ஆகாத மாரி வச்சுட்டேன். இப்போ நீங்கள் பார்க்கலாம், இதுமாரி தான் நான் வச்சுருக்கேன். இப்போ எப்படி ஃப்ளாரிங் பண்ணாலும் அடித்தாலும் சரி அந்த பாட்டில் மூவ் ஆகாது. அதனால தான் நான் இதுமாரி கட் பண்ணி வச்சுட்டேன். ஃபீமேல் வந்து நீங்கள் கரெக்டான ஃபீமேலாக சூஸ் பண்ணணும். அதேமாரி சைஸ் வந்து மேலோட கொஞ்சம் ஃபீமேல் வந்து சைஸ் கம்மியாக தான் இருக்கணும், இல்லைனா மேல் வந்து பயந்துடும். அதேமாரி இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா, அதோடய வயிறு பாருங்கள், அந்த வயிறு வந்து கொஞ்சம் பல்ஜாக இருக்கணும். அதேமாரி கீழே வந்து வென்ட்டு தெரியும், அதாவது ஒரு ஓப்பனிங் மாரி தெரியும். அப்படி இருந்ததுன்னா நீங்கள் தாராளமாக அதை ப்ரீனிங்க்கு யூஸ் பண்ணலாம். இப்போ நம்ம ஃபீமேலை வந்து டேங்க்கில் இன்ட்ரடியூஸ் பண்ணியாச்சு. பாருங்கள், நல்லா போய் ஃப்ளாரிங் பண்ணுது. அதுக்குள்ளே பபுள் நெஸ்ட், அதாவது நான் ஃபீமேல் விடுறதுக்கு முன்னாடி இந்த பபுள் நெஸ்ட்டு கட்டி வச்சிருச்சு. ஸோ செம இன்ட்ரெஸ்டடாக இருக்குது, ப்ரீடிங் சக்ஸஸ் ஆகும்னு நான் நம்புகிறேன். ஸோ ஃபீமேல் இன்ட்ரடியூஸ் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் ஒரு 24 hours வரைக்கும் வெயிட் பண்ணலாம். அது வரைக்கும் அது ஃபீமேலை பார்த்து பார்த்து பபுள் நெஸ்ட் கட்டிகிட்டு இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ், இது டே 2. இங்கே பாருங்கள், மேல் பீட்டை வந்து நல்லா பபுள் நெஸ்ட் கட்டியிருக்கு. முன்னாடி இருந்த கிளிப்புக்கும் இப்போ இருக்க கிளிப்புக்கும் கம்பேர் பண்ணி பாருங்கள், நல்லாவே அதிகமாகவே கட்டியிருக்கு. ஸோ அது ப்ரீடிங்க்கு ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம ஃபீமேலை ரிலீஸ் பண்ணிடலாம். ஃபீமேலை ரிலீஸ் பண்ண உடனே ஃபைட் பண்ணாது, ஆனால் கொஞ்சம் நேரத்துக்கு அப்புறம் ஃபைட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிவிடும். இது வந்து ப்ரீடிங்கோட ஒரு பார்ட்டு தான். ஸோ யாரும் பயப்பட வேணாம், ஆனால் ரொம்ப அடி வாங்குதான்னு மட்டும் பார்த்துக்கோங்க. ரொம்ப அடி வாங்கிடுச்சுன்னா உங்கள் ஃபீமேலை நீங்கள் ரிமூவ் பண்ணி ஆகணும்.
என்னோட மேல் பீட்டை வந்து அக்ரெஷன் கொஞ்சம் கம்மியாக தான் காட்டுச்சு. சில பீட்டெல்லாம் அடிச்சதுன்னா டார்சல் ஃபின்னு, வென்ட்ரல் ஃபின்னு, ஆனல் ஃபின் இது எல்லாமே கிழிஞ்சிடும். ஆனால் என்னோட பீட்டை அதுமாரி எதுவும் பண்ணலை. ஆனால் சில ஃபைட்டு மட்டும் இருந்தது, ஆனால் அது ரொம்ப அதிகமாகலாம் இல்லை. ஃபீடிங் ஃப்ரெண்ட்ஸ், இந்த டவுட் வந்து எனக்கு ரொம்ப அதிகமாக இருந்துச்சு. நானும் நிறைய தேடி தேடி பார்த்தேன், ஆனால் எனக்கு சரியான ஐடியா கிடைக்கல. ஸோ நான் ப்ரீட் பண்ண அப்புறம் தான் தெளிவாச்சு. ஸோ அதை நான் இப்போ நான் சொல்கிறேன். ஃபீடிங் பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஃபீமேலை ரிலீஸ் பண்ணுறீங்க இல்லையா, அப்போ மட்டும் நீங்கள் ரெண்டுத்துக்குமே ஃபீட் போட்டுருங்க. ரிலீஸ் பண்ண அப்புறம் நீங்கள் ஃபீட் போட வேணாம். நெக்ஸ்ட் டே சில பீட்டெல்லாம் சாப்பிடும், ஏன்னா ஒரு ஒரு பீட்டும் ஒரு ஒரு மாதிரி இருக்கும். என்னோடய பீட்டை வந்து சாப்பிட்டுச்சு. சப்போஸ் உங்களுக்கு சாப்பிடுதா இல்லையான்னு தெரிலனா ஃபஸ்ட்டு ரெண்டு பெல்லட் மட்டும் போடுங்க. சாப்பிட்டுச்சுன்னா இருக்கட்டும், இல்லைனா அந்த ரெண்டு பெல்லட்டையும் ரிமூவ் பண்ணிவிடுங்க. ஃப்ரெண்ட்ஸ், இது டே த்ரீ. என்னோடய பீட்டை வந்து பெண்டாக ஸ்டார்ட் பண்ணிடுச்சு. எப்போவுமே ஃபஸ்ட்டு பெண்டிங்கில் வந்து எக்ஸ் அகலும் வராது, இருக்க இருக்க போக போக தான் எக்ஸ் வர ஸ்டார்ட் பண்ணோம். எப்போவுமே நார்மலாகவே எல்லா பீட்டவுமே டே த்ரீலே எக் வச்சிடும். சில பீட்டர்ஸ் மட்டும் டே ஃபோர் மேலே தான் எக் வைக்கும். அப்படி டே ஃபோருக்கும் மேலே போயிடுச்சுன்னா நீங்கள் கண்டிப்பாக அந்த பீட்டை ரிமூவ் பண்ணி தான் ஆகணும், அதுக்கு மேலாம் கண்டிப்பாக எக் வைக்காது. ஸோ இந்த பெண்டிங் ப்ராசஸ் வந்து நடந்துகிட்டே இருக்கும். இப்போ பாருங்கள், மறுபடியும் பெண்டிங் நடக்க ஸ்டார்ட் ஆகிடுச்சு. இப்போது செகண்ட் டைம் பெண்டாக ஸ்டார்ட் ஆகிடுச்சு. இந்த டைம் அவ்வளோ எக்ஸ் வரல, ஒரு 3-4 எக்ஸ் தான் வந்தது. அப்புறம் ஃபீமேல் வந்து பெண்டான உடனே அந்த ஜாம்பி ஸ்டேட்டுக்கு போயிடும், மறுபடியும் அது ரெக்கவர் ஆகிடும். ஸோ எதுவும் பயப்பட வேணாம். இப்போ நான் கொஞ்சம் நேரம் விட்டுட்டேன், அதுக்கப்புறம் மறுபடியும் செக் பண்ணேன். மறுபடியும் பெண்டாகி இதோ எவ்வளோ எக்ஸ் லே பண்ணியிருக்குன்னு பாருங்கள். அட்லீஸ்ட் ஒரு 20 ஆச்சும் இருக்கும். லே பண்ண எக்ஸ் எல்லாத்தையுமே மேல் பீட்டை கலெக்ட் பண்ணுது. கலெக்ட் பண்ணிவிட்டு அழகாக பபுள் நெஸ்ட்டில் வைக்குது. என்கிட்ட அந்த மேல் பீட்டை வந்து செம கேரிங்காக இருந்தது. சூப்பராக கலெக்ட் பண்ணி ஒரு எக்கு கூட சாப்பிடல, ஒரு ஃப்ரை கூட சாப்பிடல, சூப்பராக கலெக்ட் பண்ணி பபுள் நெஸ்ட்டில் வச்சுட்டு இருந்தது. ஃபீமேலும் அந்த ஜாம்பி ஸ்டேட்லேருந்து ரெக்கவர் ஆனதுக்கப்புறம் அதுவுமே கலெக்ட் பண்ணி அழகாக மேல் பீட்டை பக்கத்தில் கொடுத்துச்சு, அழகாக அது கலெக்ட் பண்ணி வச்சுது. ஸோ பார்க்குறதுக்கே ரொம்ப சூப்பராக இருந்தது. ஃப்ரெண்ட்ஸ், இன்னொரு முக்கியமான விஷயம், பீட்டா ப்ரீடிங் பொறுத்த வரைக்கும் நம்ம அதை டிஸ்டர்பே பண்ணக்கூடாது. எங்களை சொல்லிவிட்டு நீ மட்டும் வீடியோ எடுக்கிற அப்படின்னு யோசிக்காதீங்க. நான் வந்து அது டிஸ்ட்ராக்ட் ஆகுதா இல்லையான்னு பார்த்துட்டு தான் வீடியோ எடுத்தேன். டிஸ்ட்ராக்ட் ஆனப்போ எனக்கு நல்லாவே தெரிஞ்சுது, அப்போ நான் விலகிட்டேன். எப்போ டிஸ்ட்ராக்ட் ஆகாமல் அதோடய ஒர்க்கில் இருந்ததோ அப்போ தான் நான் அந்த டைமில் மட்டும்தான் வீடியோ எடுத்தேன். ஸோ நீங்களும் அது பக்கத்துலேயே இருக்காதிங்க, அப்போ அது கொஞ்சம் டிஸ்ட்ராக்ட் ஆகிடும். ஸோ இப்போ பாருங்கள், கொஞ்சம் லைட்டாக ஆக்சிடெண்ட்டாக அந்த எக்கு கீழே விழுந்தாலும் அழகாக கலெக்ட் பண்ணி கலெக்ட் பண்ணி மேல் பீட்டாக வச்சுட்டு இருக்குது. ஸோ சூப்பரான பேரண்ட் இவங்க. ஸோ இந்த ப்ராசஸ் வந்து ஒரு ஒரு இண்டிவிஜுவல் பீட்டை பொறுத்த வரைக்கும் மாறும். என்னோடய பீட்டை வந்து 3 hours வரைக்கும் தான் எக்கு லே பண்ணிச்சு, அதுக்கப்புறம் ஓரமாக வந்துடுச்சு. சில பீட்டர்ஸ் வந்து டே ஃபுல்லாக கூட எக் லே பண்ணும். எப்போ நம்ம ஃபீமேல் பீட்டை ரிமூவ் பண்ணலான்னா அதோடய வயிறை நோட் பண்ணுங்கள். அந்த வயிறு வந்து கரைஞ்சிடுச்சுன்னா அது ஓரமாக போயிடும், பபுள் நெஸ்ட்டு கீழே இருக்காது, ஒரு டேங்கோட ஓரத்தில் போய் நின்றுடும். அப்புறம் மேல் பீட்டை வந்து அதை துரத்தும். ஸோ இந்த டைம் தான் நீங்கள் ஃபீமேல் பீட்டை ரிமூவ் பண்ணதுக்கான கரெக்டான டைமு. இதுக்கு மேலே மேல் பீட்டாவே எல்லாத்தையுமே பார்த்துக்கும். ஒரு பேரண்டல் கேர் வந்து அந்த மேல் பீட்டை கிட்ட தான் அதிகமாக இருக்கும். ஸோ இதுக்கு மேலே ஃபீமேலுக்கு எந்த வித வேலையும் இல்லை. ஃபீமேல் வந்து நீங்கள் அதுக்கப்புறம் தனியாக செப்ரேட் பண்ணிட்டு நல்லா லைஃப் ஃபீடு கொடுங்க, ஏன்னா அது ரொம்ப டயர்டில் இருக்கும். ஸோ லைஃப் ஃபீடு கொடுத்து நீங்கள் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ நம்ம ஃபீமேல் பீட்டை வந்து ரிமூவ் பண்ணியாச்சு. இப்போ நான் எவ்வளோ எக்ஸ் வந்து லே பண்ணியிருக்குன்னு காட்டுறேன், நீங்களே பாருங்கள். இப்போ உங்களுக்கு கிளியராக விசிபிளாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். அங்கே ஒரு பெரிய ஹோல் மாரி தெரியும், அதை சுற்றி ஒயிட் ஒயிட்டாக இருக்கும் பாருங்கள். நல்லா கூர்ந்து கவனிச்சிங்கன்னா தெரியும் அது எல்லாமே எக்ஸு தான். ஸோ இந்த பபுள் நெஸ்ட்டை பார்த்துக்கோங்க. இப்போ நான் அடுத்த கிளிப்பில் ஒரு பபுள் நெஸ்ட்டு காட்டுறேன். அப்படி டோட்டலாக சேஞ்ச் பண்ணியிருக்கு இந்த மீட்டா. ஃப்ரெண்ட்ஸ், இது வந்து டே 4. ஸோ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நான் பபுள் நெஸ்ட்டை நோட் பண்ண சொன்னேன், இப்போ டோட்டலாக அதோட கன்வீனியன்ஸ்க்கு ஏற்ற மாரி பபுள் நெஸ்ட்டையும் மாற்றி எக்ஸையும் வச்சிடுச்சு. ஸோ டே 4ல தான் எல்லா எக்ஸுமே ஹேச் ஆகும். நார்மலாக 24 hoursலேருந்து 48 hoursக்குள்ளே ஹேச் ஆகிடும். அதுக்கு மேலே ஹேச் ஆகலைன்னா நீங்கள் கண்டிப்பாக ப்ரீடிங்கை ஸ்டாப் பண்ணி தான் ஆகணும், அதுக்கு மேலே அது எக்கு வேஸ்ட்டு தான். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து பாதி எக்ஸ் வந்து ஹேச் ஆகிடுச்சு. எனக்கு பார்க்குறப்பே செம ஹாப்பி ஆகிடுச்சு, ஏன்னா ஃபஸ்ட் டைம் நான் ப்ரீட் பண்ணுறேன், உடனே ப்ரீடும் ஆகிடுச்சு. நான் இவ்வளோ ஃப்ரைஸை என் கண்ணால் பார்த்தேன், ரொம்ப ஹாப்பி ஆகிடுச்சு. இதோ இப்போ குட்டிக்கிட்டே விழுது பார்த்தீங்களா, இது எல்லாமே ஃப்ரைஸ் தான். கீழே விழுந்த உடனே பேரண்ட் வந்து மேலே எடுத்துட்டு வந்து வைக்கும். இப்போ குச்சி குச்சாக நீட்டிகிட்டு இருக்கு இல்லையா, இது எல்லாமே ஃப்ரைஸ் தான். ஃப்ரைஸ்க்கு எடுத்தோடனே ப்ரீத் பண்ண தெரியாது. ஸோ கீழே விழுற ஃப்ரைஸ் எல்லாமே பபுள் நெஸ்ட்டில் எடுத்துகிட்டு வந்து வைக்கிறது தான் மேல் பீட்டாவோட வேலை. ஸோ இதை வந்து ஃப்ரீ ஸ்விம்மிங் வரைக்குமே அது பண்ணிகிட்டு இருக்கும். ஸோ அது வரைக்குமே மேல் பீட்டாவுக்கு நிறைய வேலை இருக்குது.
ஃப்ரெண்ட்ஸ் இது வந்து டே 6. இப்போ பார்த்தீங்கன்னா நிறைய ஃப்ரைஸ் வந்து ஃப்ரீ ஸ்விம்மிங் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க, ஆனால் இன்னுமே கூட மேல் பீட்டை வந்து சில ஃப்ரைஸ் எல்லாம் கலெக்ட் பண்ணி பபுள் நெஸ்ட்டில் வச்சுட்டு தான் இருக்குது. ஸோ நம்ம ஒன்று கொஞ்சம் டைம் கொடுக்கணும். டைம் கொடுத்துட்டு எல்லாமே ஃப்ரீ ஸ்விம்மிங் ஸ்டார்ட் பண்ணதுக்கப்புறம் நம்ம மேல் பீட்டவை ரிமூவ் பண்ணிடலாம். மேல் பீட்டவை ரிமூவ் பண்ணுறப்ப எந்த நெட்டுமே யூஸ் பண்ணாதீங்க, ஏன்னா அந்த நெட்டு வந்து ஃப்ரைஸ் மேலே பட்டுச்சுன்னா அது ஃப்ரைஸ்க்கு ரொம்ப டேஞ்சர் ஆகிடும். ஸோ கையை யூஸ் பண்ணுங்கள், கையை யூஸ் பண்ணி நீங்கள் ரிமூவ் பண்ணிக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ் இது வந்து டே 7. நான் வந்து மேல் பீட்டை ரிமூவ் பண்ணிட்டேன், எல்லா ஃப்ரைஸுமே ஃப்ரீ ஸ்விம்மிங்க்கு ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. இப்போ வந்து நீங்கள் ஃபீட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். நான் வந்து லைவ் பிளான்ஸ் போட்டு வச்சுருக்கேன். லைவ் பிளான்ஸை பொறுத்த வரைக்கும் நீங்கள் அவுட்டோரில் உங்களோட செட்டப் வச்சுருந்தீங்கன்னா கண்டிப்பாக அதுலேருந்து எடுத்து போடாதீங்க. சப்போஸ் நீங்கள் இன்டோரில் வச்சுருந்தா மட்டும் அந்த பிளான்ட்டை மட்டும் எடுத்து போடுங்க, அதில் சில மைக்ரோ பாக்டீரியாஸ்லாம் இருக்கும், அதை சாப்பிட்டே அதுங்க உயிர் வாழும். அப்படி இல்லைனா நீங்கள் கல்ச்சர் நான் ரெடி பண்ண சொன்னேன் இல்லையா, அந்த கல்ச்சர் வந்து வினிகரியில் நீங்கள் கொடுக்கலாம். ஒரு 3 டேஸ் வரைக்கும் வினிகரியில் கொடுக்கலாம், இல்லைனா வந்து மைக்ரோஆம்ஸ் கொடுக்கலாம். அப்புறம் வந்து இன்ஃபோசூரியா இருக்குது, அதையும் நீங்கள் கொடுக்கலாம். அதுக்கப்புறம் நீங்கள் ஆர்த்திமியா ஃபீட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஆர்த்திமியாவில் வந்து நிறைய ப்ரோட்டீன் கண்டென்ட் இருக்குது, ஸோ அது வந்து க்ரோத் கொஞ்சம் ஃபாஸ்டராக இருக்கும். ஸோ ஃப்ரெண்ட்ஸ் அந்த ஃப்ரைஸோட க்ரோத் அப்டேட் வேணுனாலும் கீழே கமெண்ட் பண்ணுங்கள், நான் அந்த க்ரோத் அப்டேட்டும் போடுறேன். ஸோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங், கீப் சப்போர்ட்டிங், ஹாப்பி ப்ரீடிங்.